ஆறு மணிக்கு எந்த புள்ள சீருடையோட சாதம் இருக்கும் தம்பி? பள்ளிக்கூட எத்தனை மணிக்கு தரப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? சரி, உயர் காவல்துறை அதிகாரி அங்க வந்து, அந்த மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி வந்து, அந்த பொண்ணு படிக்க முடியாம என்னை படி படின்னு ஆசிரியர்கள் துன்புறுத்தினால இறந்துட்டேன்னு ஒரு கடிதத்தை படிச்சுக்கிறேன். கடிதம் அந்த தங்கச்சி எழுதியிருந்தா, நீ பெற்றோர்கிட்ட கொடு, உறவினர்கிட்ட கொடு, நீ ஒரு நகல் எடுத்து வச்சுக்க. ஆனா நீங்களே படிச்சுட்டு நீங்களே போனீங்கன்னா கடிதத்தை யார் எழுதுன உலகத்துக்கு பைத்தியக்காரனு கூட தெரியுமே, நீங்க எழுதி படிக்கிறீங்கன்ட்டு. இப்ப பிளஸ் ஒன்ல 500 மதிப்பெண் படுத்து எடுத்த பிள்ளைய வந்து உனக்கு வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லுது, சொல்லுங்க தம்பி. இப்ப அதை போராடின 100 மேற்பட்ட பிள்ளைகளை நீங்க கைது பண்ணிருக்கீங்க, இனி எவனாவது போராட வருவோம் அச்சப்படுத்துறீங்கல்ல. ஒரு இலக்கு, ஒரு தலைமுறை வந்து அநீதியை எதிர்த்து துணியுது அப்படின்னா அச்சப்படுத்துறீங்க. உலகம் புறா இருக்க மரபண்ண அநீதி அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து துணிவன் எவனோ அவன் உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் போதிக்கிறாரு. அதை கேட்கிறதா? நீங்க வந்து அநீதியை எதிர்க்கவே கூடாது, போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எதை கேட்கறோம் சாமி? சகோதரி அனிதாவுக்கு வந்து அன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாளாளர் பல அரசியல் தலைவர்களோட போட்டோல இருக்காரு, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கு. இல்ல, அவரே பாரதிய ஜனதால தான் இருக்காரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல வந்து விதிகளை மீறக்கூடிய தனியார் பள்ளிகளை ஏன் அரசுடமே ஆக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இயல்பா வருது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அங்க மாணவர்கள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இல்ல தம்பி, ஒரு ஒரு அடிப்படை தான். எப்படி எந்த கொள்கை அடிப்படை பார்த்தாலும், பொருளாதார கொள்கை அடிப்படை பார்த்தாலும், நீங்க பாத்தீங்கன்னா அரசியலா பார்த்தா கூட எந்த ஒரு முதலாளியும் தன் லாப தேவைக்குத்தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு முதலீடு செய்ய மாட்டான். அதை நீங்க கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அது வந்து ஒரு சேவையா அப்படி பார்ப்பீங்க. உலக வர்த்தக அமைப்பு, தம்பி கவனிங்க, உங்ககிட்ட சொல்லு, உலக வர்த்தகம் WTO, நீங்க நீர் விநியோகம், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் நமக்கு சேவைன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சேவை அல்ல, தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீங்க இதை முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, இதுதான் அவன் வேலை, இதுதான் செய்யறான். அப்படிங்கும் போது நீங்க இந்த தனியார் முதலாளிகள் எப்படி நீங்க மாணவிகளை படிக்க வச்சு, அவர் பிள்ளையாது, அவர் படிக்க வச்ச எல்லா பிள்ளைகளும் இது ஒண்ணு. கட்டணம் எங்க இப்ப வந்து எதுக்கு எல்லாருமே வந்து அதிக மதிப்பெண்களை பெற்று நம்ம 90 விழுக்காடு தேர்ச்சியை காட்டணும்னா, ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் மாணவர்கள் சேர்க்கை கூடும், அப்பதான் லாபம் பெறுவோம். அப்ப அதானே இருக்குது. ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க கல்வி வரி எடுக்குதா இல்லையா கவர்மெண்ட், மருத்துவ வரி வாங்குதா இல்லையா, நீர் வரி வாங்குதா இல்லையா, குடிநீர் வரி, சாலை வரி எடுக்குதா இல்லையா? எல்லா வரியும் நீ எடுத்துக்கிட்டு தனியா தனியார் முதலாளி அக்கௌண்ட் பண்ண கிளைக்கு போ, அப்ப இதுக்கு போ, இங்க மருத்துவமா தனியார் முதலாளி கிட்ட போ, அப்பதான் நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த பள்ளிக்கூடமா கல்வியா அத தனியார் முதலாளி கிட்ட போ, மருத்துவமா இங்க போ. அரசை நடத்தின அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் எம்ஜிஆர், ஐயா கருணாநிதி அவர்களே அரசு மருத்துவமனையில படுக்கலையே. தனியார் மருத்துவமனையில படுக்கிறாங்கன்னா அவங்க நடத்தின அரசின் தரம் என்ன? இப்ப அரசு மருத்துவமனையின் தரம் என்ன? எந்த அமைச்சர் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில படிக்குது, கல்லூரியில படிக்குது? ஏன் தரம் இல்ல? ஏன் தரம் இல்ல? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட இந்த அதிகாரத்தால ஒரு தரமா நடத்த முடியாதா? ஒரு தனியார் முதலாளி பேருந்து நடத்திட முடியும், நீ நடத்த முடியாதா? தனியார் முதலாளி அருமையா பள்ளிக்கூடம் நடத்திட முடியும், உங்களால முடியாதா? அப்ப அரசு தன் தோல்வியை ஒத்துக்குதா? பதில் சொல்லுமா அதுக்கு? இப்படி ஒரு அரசு தேவையா? பிரிட்டன்ல வாங்குறான், அமெரிக்கால வாங்குறான், அமெரிக்கால வாங்குறான்னா பாதிக்கு மேல சம்பளத்தை எடுத்துக்கிறான்னா அவன் மக்களுக்கு திருப்பி கொடுக்கறான், கல்வியை கொடுக்கறான், மருத்துவத்தை கொடுக்கறான், சாலையை கொடுக்கறான், நீரை கொடுக்கறான். ஆனா நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க? என்னவா திருப்பி தர்றீங்க? வரி கட்டணும் நாங்க 28ல 30 விழுக்காடு கூட கட்டுறோம்ங்க, 18 விழுக்காடு இல்ல 20 விழுக்காடு கூட கட்டுறோம்ங்க, 5 விழுக்காடு வேணாம் 10 கூட கட்டுறோம்ங்க. என்னவா எங்களுக்கு திருப்பி தந்திருக்கிறீங்க, தர போறீங்க, அதுக்கு ஒரு பதில் இருக்கா? சரி, சொத்து வரியா ஐயா ஸ்டாலின் ஏத்திட்டாரு, ஏத்தி எங்களுக்கு என்ன வரி வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்ப மின் கட்டணம் உயருது, அதனால என்ன ஆகுது? என்ன சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது. நபிகள் நாயகம் சொன்னதான், ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையா வாழ்றது உள்ளங்கையில நெருப்பு துண்ட வச்சிருக்கிறதுக்கு சமமா இருக்குன்றாரு. அந்த காலம் இந்த காலம் தான் போல் இருக்கு. ஏதோ நடக்குது. வேற ஏதாவது கேள்வி? பள்ளி மாணவி இருந்து ஒரு 4-5 நாள் ஆகுது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறது ஒரு அமைச்சர் இல்ல. அதுவே அந்த பள்ளிக்கு ஒரு கலவரம் நடந்தது, அந்த பள்ளி அடிச்சு நொறுக்கப்படும் போது அங்க போய் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் தொடர்ச்சியா நிறுவப்பட்டு கொண்டிருக்கு. தம்பியும் அதே கேள்வியை கேட்டாரு, நான் சொல்றேன். அது என்னன்னா, இப்ப அந்த தங்கச்சி இறந்துட்டா, ஸ்ரீமதி இறந்துட்டா, இப்ப அவங்க என்ன, அதுல பல கேள்விகளை அண்ணன் நேற்று அறிக்கையில எழுப்பிருக்கீங்க. அதாவது 6 மணிக்கு இறந்துட்டா, 6 மணிக்கு அவ குதிச்சு இறந்துட்டா அப்படின்னா, அதுல ஏன் அவ சீருடையோட 6 மணிக்கு எந்த புள்ள சீருடையோட சாதம் இருக்கும் தம்பி? பள்ளிக்கூட எத்தனை மணிக்கு தரப்பாங்க நமக்கு தெரியாதா? சரி,
அவ வந்து அவங்க தாயார் எழுப்பின கேள்வியே பார்ப்பான். காலில் முறிவில்ல, எலும்புல முறிவில்ல, கைகால முறிவு கையில முறிவில்ல, தலையில காயம் இல்லை, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலைன்னு. அப்ப எங் அப்ப ஏற்கனவே வேற எங்கேயும் இடத்துல இறந்துருக்கணும். அதான் அதான யதார்த்த உண்மை. சரி அதை விடுங்க. இப்ப இப்ப இந்த பிரச்சனையில அன்னைக்கு வந்து நீர் போராடும் போது நீங்க நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைக்கு உடற்கூறு ஆய்வு செஞ்சு ஒரு நியாயமான நீதியை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த கலவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டு இது ஒரு கொதிநிலை ஏற்பட்ட பிறகு கலவரம் வெடிச்சிட்ட பிறகு திருப்பி அவர்களை குற்றவாளின்னு கைது செய்யறீங்க. அதுபோக மக்கள் போராடின பிள்ளைகளையும் கைது பண்ணிருக்கீங்க. இப்ப இப்ப என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்ப எப்படி குற்றவாளியா தெரியுது? அப்ப உங்க குற்ற பள்ளி நிர்வாகிகள் மேல குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப போராடினாதான் நீங்க கைது செய்வீங்க. அப்ப அந்த பாதிக்கப்படுற மக்களை நீங்க என்ன எங்களுக்கு கற்பிக்கிறீங்கன்னா, போராடினாத்தான் நீங்களுக்கு இல்லைன்னா நீதியும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா போராடித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளுறீங்க. போராட்டத்தை எங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? இப்பவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. இது மாதிரி நடந்துருச்சு. அவர் வந்து உயர் காவல்துறை அதிகாரி, அங்க வந்து அந்த மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி வந்து அந்த பொண்ணு படிக்க முடியாம என்னை படி படின்னு ஆசிரியர்கள் துன்புறுத்தினால இறந்துட்டேன்னு ஒரு கடிதத்தை படிச்சுக்கணும். கடிதம் அந்த தங்கச்சி எழுதியிருந்தா நீ பெற்றோர்கிட்ட கொடு, உறவினர்கிட்ட கொடு, நீ ஒரு நகல் எடுத்து வச்சுக்க. ஆனா நீங்களே படிச்சுட்டு நீங்களே போனீங்கன்னா கடிதத்தை யார் எழுதுன உலகத்துக்கு பைத்தியக்காரன் கூட தெரியுமே நீங்க எழுதி படிக்கிறீங்கன்ட்டு. இப்ப பிளஸ் ஒன்ல 500 மதிப்பெண் படுத்து எடுத்த பிள்ளைய வந்து உனக்கு வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லுது சொல்லுங்க தம்பி. 600-500 மேல மதிப்பெண் எடுத்த ஒரு புள்ள என்னை படிக்க சொல்லி தொலை பண்றாங்க. உலகத்துல பைத்தியக்காரன் கூட தற்கொலை பண்ண மாட்டான் என்னை படிக்க சொல்லி. ஆசிரியர்கள் அக்கறையில் சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த அண்ணல் அம்பேத்கரை சொன்னதான் பதிவு செய்ய விரும்புறேன். அதிகாரம் மிக வலிமையானது, அது வேலை செய்யுது. நாங்க எளிய மக்கள் இயன்றவரை கத்துறோம். அது நாங்க குரலற்றவர்களின் வந்து குரலாக இருக்கிறோம். நாங்க வந்து எளிய மக்களின் குரல் வேலை வந்து நெருக்கப்படுது, தொடர்ச்சியா நெருக்கப்படுது. இப்ப அதை போராடின 100 மேற்பட்ட பிள்ளைகளை நீங்க கைது பண்ணிருக்கீங்க. இனி எவனாவது போராட வருவான்? அச்சப்படுத்துறீங்கல்ல. ஒரு இலப்பு, ஒரு தலைமுறை வந்து அநீதியை எதிர்க்க துணியுது அப்படின்னா அச்சப்படுத்துறீங்க. உலகம் பூரா இருக்க மரபண்ண அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்க்க துணிவன் எவனோ அவன் உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் போதிக்கிறாரு. அதை கேட்கிறதா? உலகத்துல எங்கெங்க அநீதி நடக்குதோ அதை பண்ணி நீனும் பொறுக்க முடியாமல் கோவப்பட்டா நீனும் என் தோழனேன்னு சேவை வர சொல்றா? அதை கேட்கிறதா? ரௌத்ரம் பழகுங்கிற பாரதி அதை சொல்றதா? பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழனத்துக்கு உயிரடான் விடுதலைன்னு பாரதிதாசன் பாடுறா, அதை கேட்கிறதா? நீங்க வந்து அநீதியை எதிர்க்கவே கூடாது, போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எதை கேட்கறது சாமி, எதை கேட்கறது, எதன் பக்கம் நிக்கிறது? அதுதான் அதுதான் இங்க பிரச்சனை. சகோதரி அனிதாவுக்கு வந்து அன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாளாளர் பல அரசியல் தலைவர்களோட போட்டோல இருக்காரு, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கு. இல்ல அவரே பாரதிய ஜனதால தான் இருக்காரு. அதான் தெரியுதே. போராடுறவங்களை எல்லாருமே சமூக விரோதின்னு சொல்றாங்க, அது எப்படி பாக்குறாங்க? இந்த வார்த்தையை சொல்றவங்க கொடுமையான சமூக விரோதின்ற. நான் வந்து நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளும்போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதி மாதிரி தெரியும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்டான்னு. மஞ்சக்காமலை வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும். அப்படி இவ வந்து பெரிய சமூக விரோதியா சமூக குற்றவாளியா இருக்கனால இவர் குற்றவாளியா இருப்பாரோ? திருடன் யார பார்த்தாலும் இவன் நமக்கு முன்னாடி திருட வந்திருக்கானோ அப்படிதான் நினைப்பான். அந்த கதை தான் இது. அதை விடுங்க. நீங்க மக்களுக்காக உண்மை நேர்மையமாக அநீதியை எதிர்த்து போராடுறது சமூக விரோதம்னா அந்த சமூக விரோதம் தான் எவ்வளவு மகிழ்ச்சியானது சொல்லுகிறீங்க. அவ்வளவுதான்.